வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 19வது நாளுக்கான பிரம்மச்சரிய பயணத்தில் வந்துட்டுருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக வலிமையாக கடந்து வந்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 நாள் நெருங்கிட்டோம். இந்த 48 நாள் சேலஞ்ச் படு வேகமாக வந்துட்டு இருக்குது. நாட்கள் பாருங்கள், காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும், மாலைப்படுவதும் வாழ்நாள் கழிவதும், வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே 20 நாள் கிட்ட வந்துட்டோம். இப்போது இதே மாதிரி வேகமாக நாட்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ காலம் நம்முடைய உடலும் உயிரும் நிலைச்சி இப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்குள்ளே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டாக வேண்டும் ஆச்சுங்களா. அதுக்காக நம் சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் சொல்லையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமன்னா படிங்க அப்படின்ட்டு எனக்காக ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தார். ஆங்கிலத்தில் அனுப்புனார். நான் வந்து நீங்கள் நான் தமிழ் இங்கிலீஷில் படித்து மொழிபெயர்த்து சொல்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்குப்பா, தமிழில் அனுப்புங்க அப்படின்னா தமிழ்லேயே அனுப்பி வச்சாரு. ஆகவே நான் அதை வேக வேகமாக படிக்கிறேன். வாழ்க வளமுடன். பிரம்மச்சாரியாக இருக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு முக்கியமான உந்துதல். இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இது நிறைய பேருக்கு உதவலாம். மக்கள் ஆபாச திரைப்படங்களை பார்க்க முயற்சிக்கும் போது அதன் பின்னால் உள்ள ஆபத்துகள் அவர்களுக்கு தெரியாது. ஆபாச திரைப்படங்களை கிளிக் செய்வதன் மூலம் அவர்கள் அதிக தேவையை டிமாண்டை உருவாக்குகிறார்கள். இது பல பெண்களின் வாழ்க்கையை அழிக்க வழிவகுக்கிறது. திரையில் இருப்பவர்கள் உண்மையான மனிதர்கள், பொருள்கள் அல்ல. எனவே ஒரே கிளிக்கில் நீங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் அழிக்கிறீர்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் இலவசமாக கிடைக்காது, எதுவும் இலவசமாக கிடைக்காது. நான் தவறாக பேசுகின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் இது உண்மையா என்று கூகுளில் பார்க்கவும். ஆபாச திரைப்படங்களுக்கு பங்களிப்பதை நிறுத்த வேண்டும். பல பெண்களின் உயிரை காப்பாற்ற இந்த கிளிக்குகளை நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒரு கிளிக்கில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு நபரின் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள். அது கொடிய பாவம். மக்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமல் இருக்கலாம், அது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஆபாச படங்களை கிளிக் செய்து இன்னொருவரின் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் கிளிக் செய்வதை நிறுத்தினால் தேவை டிமாண்ட் குறைவாக இருக்கும் மற்றும் பல பெண்களின் உயிரை காப்பாற்ற முடியும். நமது செயல்களில் நீதியும் மனிதாபிமானமும் இல்லாவிட்டால் அறையில் நாம் தனியாக இருக்கும்போது கூட நாம் மனிதர்கள் என்று அழைக்க தகுதியற்றவர்கள். விலங்குகள் கூட இரக்கம் கொண்டவை. ஆனால் நீங்கள் ஆபாச படங்களுக்கான தேடல்களை செய்யும்போது நினைவில் கொள்ளுங்கள், அது மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்கிறது. தேவையை உருவாக்குவதை நிறுத்துங்கள், மனிதகுலத்தை காப்பாற்றுங்கள். ஒரு பெண் நம்மை பெற்றெடுத்ததையும் நினைவில் கொள்ளுங்கள். குருவே சரணம். என் உயிர் அணுக்களை சேமித்து பிரம்மச்சரியம் வள்ளலார் மாறி எல்லா உயிர்களுடனும் கருணையாக வாழ்வதற்கும் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் குருவே. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரரை. வாழ்க வளமுடன். மிக அருமையான கருத்து. ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்தில் டிமாண்டை உருவாக்குறோம். எங்கே எங்கே தேவைகள் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரங்கள் சிதைய ஆரம்பிக்கும். இப்போ ஆண்களே ஆண்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஆச்சுங்களா, ஆண்கள் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா. இந்த காலகட்டங்களில் பிறந்த பெண்களுக்கு தான் அவர் எழுதியிருக்காரு, நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் பிறந்த ஆண்களுக்கு உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளின் மீது கூட உரிமை கிடையாது, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா சட்டத்திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு கொடுக்குது. அப்போது இது போன்ற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்கள் என்ன பண்ணிடுறோம், ஆண்கள் இன்னொரு விதத்தில் எப்படி ஆகுதுன்னா இதை எல்லாமே ஆபாச விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் சிக்கிட்டோம் ஆக்சுவலி. நம்மளாம் சிக்கி பலவீனமாக மாறிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த பலவீனமான ஆண்கள் கூட்டம் பெருக பெருக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கும் விதத்தில் அது வந்து பெண்களை வேறு விதத்தில் போகப்பொருளாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாமளே தான் குழி தோண்டிகிட்டே இருக்கோம், புரிஞ்சுதுங்களா. நம்ம ஒரு ஆக்ஷன் செய்கிறதுனால, ஒரு செயல் செய்கிறதுனால அது பல விதங்களில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்குது. நான் ஒரு விதத்தில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப வந்து அவங்களுடைய திருமண உறவு சார்ந்த விஷயங்களில்
நாலு கல்யாணம் அந்த விஷயத்துலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நான் துபாயில் இருக்கும்போது, இங்கே வந்து எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை, துபாயில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஷேக், அங்கே நம்ம சொந்தமாகவே தொழில் தொடங்கி இருந்ததுனால எனக்கு அங்கே நேரடியான இஸ்லாமியர்கள், இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் மதம் மாற்றப்பட்டவர்கள் மன்னர் காலத்தில், ஆனால் அங்கே இருக்கிறவங்க ரியல் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட நம்ம பழக்கத்தில் இருக்கீங்க, அவங்க சொன்ன விஷயம், அவங்க டிவோர்ஸ் எல்லாம் நடக்கும் அங்கே, என்ன ஆகும்னா குழந்தைகளை வந்து அவங்க கூட தான் விட்டுட்டு போகணும். குழந்தைகளின் உரிமை ஆண்களிடம்தான் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸோட உரிமை ஆண்களிடம் இருக்கும். பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, பெண்கள் வந்து தன் கணவனை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயற்கையின் படைப்பே அப்படி தான், இயற்கையின் அமைப்பே அப்படி தான். அப்போது ஆண்களை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே இன்னொரு விஷயம் சொல்லலாம், சீனா, ஜப்பான், கொரியா இந்த பக்கம் வந்துடுவோம். நம்முடைய ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிகழும் போது அந்த பெண்ணிடம் சொல்லும் விஷயம் என்ன தெரியுங்களா, கணவனை குருவாக ஏற்றுக்கொள். எப்படி, கணவனை குருவாக ஏற்றுக்கொள், அவன் காட்டும் பாதையில் போ, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்ட்டு கணவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பற்றோடு ஒரு பதி பக்தையோடு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஒரு ஆண் மகனுக்கு ஒரு மரியாதை கொடுத்த சமுதாயம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம். ஆனால் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சு அங்கே என்ன ஆயிருதுன்னா, காட்டுமிராண்டிகளைப் போல எனக்கு ஒரு சகோதரர் வந்து மெயில் அனுப்பியிருந்தார், இங்கிலாந்து போன்ற நாட்டில் வசிப்பதாகவும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேலே தான் ட்ரௌசர் போட்டுட்டு தான் சுற்றுவாங்களாமா, அங்கெல்லாம் எவ்வளோ குளிர் பிரதேசம், அந்த மாதிரி நாடுகள்லேயே இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தான் பெண் உரிமை அது இதுன்னு எல்லாமே சொல்லி, இப்போ நாளுக்கு ஒரு பெண்ணுக்கு பிசிஓடி அப்படிங்கிற பீரியட்ஸ் கூட சரியாக வர்றதில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் உடலை சீரழிச்சாச்சு இந்த காலத்தில் போயிட்டு இருக்கிற இந்த வேகமான உலகம். பெண்களுக்கு உரிமை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள சித்திரவதை, ஆண்களை சார்ந்திருந்த என்ன கேடு வந்துருதுன்னு தெரியல ஆச்சுங்களா. ஆண்களை சார்ந்து இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய வேலை இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கோ, எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருந்து நம்ம கலாச்சாரம் பெண்களை போற்றி பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஆண் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப இது பண்ணாலும் நம்முடைய நாட்டில் பெண்களை தெய்வமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. பெண்களை தெய்வமாக பார்த்துட்டு இருக்கிற இந்த நாட்டில் சகோதரர் சொன்ன மாதிரி ஆபாச விஷயங்களை தேடுறது இங்கே அதிகம் கெடுக்கிறோம். நாமளே போய் அது பார்த்து லஸ்ட்டில் கெட்டு குட்டி செவர் ஆகிட்டு இருக்கோம். நம்முடைய நாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா, கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், கல்னால் என்ன ஒன்றுமே இல்லை, மட்டி புத்தியாக இருந்தால் கூட அவன் தான் கணவன், கண் அவன், உனக்கு அவன் கண்ணாக இருப்பவன், அப்போ அவனை நீ ஃபாலோ, ஏன்னா கண் அது கண் எங்கே பார்க்குது அங்கே அதுதானே ஃபாலோ பண்ண முடியும், கண் இல்லைன்னா ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, உனக்கு கண்ணாக இருப்பவன் கணவன், அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு சொல்லி இந்த காலத்தில் இங்கே நம்ம நாட்டில் பெண்களை அந்தளவுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணி வளர்த்துனாங்க. ஏன், அப்போ தான் அடுத்தடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், அதனால தான் இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோமே, இல்லைன்னா எப்போவோ நம் சமுதாயங்கள் சீரழிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அப்போது ஒரு பெண்ணுக்கு கண்ணாக இருக்க வேண்டிய அந்த கணவன் எவ்வளவு தூரம், ஒரு பெண்ணுக்கு கடவுளாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்மகன் எவ்வளவு தூரம் தன்னை மேம்படுத்தி தகுதியுடையவனாக மாற்றிக்கணும், புரிஞ்சுதுங்களா, ஒரு ஆண்மகன் தன்னை எவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு தகுதியான மனிதனாக மாற்றிக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவர்களின் மனைவி, அடுத்தவர்களின் பெண், நமக்கு உரிமையற்ற விஷயத்தை, ஆபாசத்தை தேடி 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 பார்த்து அதனால் இழக்கிறது யாரு, நம்ம தான் ஆச்சுங்களா. ஆபாச விஷயங்களை தேடி தேடி போகிறதுனால அங்கே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறோம், அது டிமாண்டை கிரியேட் பண்ணுறதன் மூலமாக என்ன ஆயிடுது, அரசாங்கம் தடை பண்ணாலும் போய் உளுந்துழுந்து பார்க்குறது, விபிஎன் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க, இப்படியெல்லாம் உள்ளே பூந்து அதனால் பலவீனமாகிறது யாரு, நம்ம தான். ஆனால் அதுக்கு டிமாண்டை உருவாக்குறோம், அப்போ என்ன ஆகுது, ஒழுக்கம் குறைவாக இருக்கும் கலாச்சாரங்களில் இருக்கும் பெண்களை எல்லாம் இதுக்கு இரையாகிறாங்க. அவங்களுக்கு வந்து தன் கணவனோடு வாழும்ட்டு என்ன, நம்ம போய்
கேமரா முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இத்தனை காசு வருது அப்படின்ட்டு நல்லா யோசிங்க. இது நாளைக்கு நம்ம குடும்பத்து பெண்களுக்கு நடக்கும். நம்ம குடும்பத்து பெண்களையும் நம்முடைய தாயையும் நம்முடைய மனைவியையும் மகளையும் இன்னொருவன் உட்காந்துட்டு இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவான். இது எங்க போய் முடியும்? மனித சமுதாயமே தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளும் நிலையில் போய் முடியும். முடியும் இவ்வளவுதான் ஆச்சுங்களா. மிருகம், ஐந்தறிவு மிருகம், ஐந்தறிவு மிருகத்தோட ஐந்தறிவின் பெட்டர் வெர்ஷனாக வாழ்ந்துட்டு இருக்கப்போம் புரியுதுங்களா. ஆறறிவெல்லாம் கிடையாது, ஆறறிவெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. ஆறறிவு பயன்படுத்துகிற மனுஷன் இந்த ஐம்புலன்கள் வழியில் இந்த இன்பத்து பின்னாடி எவனாச்சும் ஓடுவான அறிவு இருக்கிறவன். ஆனால் இல்லை, அஞ்சறிவு மிருகங்கள் தான். ஆபாச விஷயங்களிலும் இதிலெல்லாம் இருக்கிறவங்க வந்து மிருகங்கள் மட்டும்தான். அனிமல்ஸ், டெக்னாலஜி தெரிஞ்ச அனிமல்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு எந்த விதத்துலையும் க்ளோரிஃபை பண்ணவே முடியாது. ஆறாவது அறிவு சுத்தமாக கிடையாது. ஆகவே நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல, இந்த டிமாண்டை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறவங்க தான். இதில் வந்து நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம். நம்ம சகோதரர்களுக்கு இதெல்லாம் தெரியாது கிடையாது. ஆனால் மற்றவர்களிடம் இளைஞர்களிடம் இதெல்லாம் போய் சேர்ந்தால் நாளைக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகும் மனைவிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ஆச்சுங்களா. இந்த செலிபஸ் எவ்வளோ முக்கியத்துவங்கிறது எல்லாரிடமும் போய் சேரும்போது அது நம் குடும்பத்துக்கு தான் பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்துக்கு தான் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் ஒரு வாரம் சொல்லிடுறேன். அடுத்தது சித்தர் பாடல்களை பார்த்துட்டு, வெளியில் வெளிப்போய் விரவிய வாரும், அழியில் அழிப்போய் அடங்கிய வாரும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய வாரும், தெளியும் அவரே சிவ சித்தர் தாமி. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிப்பாருங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஞானிய சிவ சித்தர்னா யார்? சிவ சித்தர் அப்படிங்கிறது சிவத்தை தன் உள்ளத்தில் எண்ணாலும் பூண்டு கொண்டிருப்பவர் சிவ சித்தர். புரிஞ்சுதுங்களா? சிவ சித்தர் அப்படிங்கிறது எப்போதும் அழுக்கின்றி இருப்பவங்க சிவ சித்தர். மனதில் வந்து கலங்கங்கள் இன்றி எண்ணங்கள் துவங்கி வெளியில் வருது இல்லைங்களா. எண்ணங்கள் துவங்கி வெளியில் வரும்போதே அந்த எண்ணங்களை அறுத்து விட்டு சிவத்தோடு மட்டுமே. மனம் சிவத்திலிருந்து தான் கிளம்புது ஆச்சுங்களா. உயிரிலிருந்து தானே கிளம்புது, காந்தமாகி காந்தத்திலிருந்து மனமாக கிளம்புது. ஆனால் அந்த காந்த நிலையிலும் உயிர் நிலையிலுமேவே நிலைச்சு சித்தத்தை தன் சிவத்தில் நிலைச்சிருக்கிறவங்க சிவ சித்தர் ஆச்சுங்களா. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. வெளியில் வெளி போய் விரவிய வாரும் ஆச்சுங்களா. வெட்ட வெளியில வெட்ட வெளி போய் கலந்தா என்ன இருக்கும்? வெட்ட வெளி தானே ஆச்சுங்களா. ஜீரோ பிளஸ் ஜீரோ என்ன? ஜீரோ தானே ஆச்சுங்களா. ஜீரோ இன்ட்டு ஜீரோ என்ன? ஜீரோ தானே. அது மாதிரி தான் அவனோடு அவனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சிவசித்தரு. அழியில் அழி போய் அடங்கிய வாரும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய வாரும். இப்போ சூரிய ஒளிக்குன்னா டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா என்ன இருக்கு? அது அப்படியே போய் கலந்துறதா? அப்படியே சூரிய ஒளியாகவே அந்த ஒளியோட ஒளி அப்படியே மிங்கிள் ஆயிருது இல்லையா? நமக்கு பெருசாக வெளிச்சம் தெரியாது. அந்த மாதிரி தான் நமக்குள் இருப்பது இறைவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர ஆரம்பித்து நாம் அவனாக இந்த தொடக்கற்றவர்கள் ஆச்சுங்களா, அனாரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதாவது எண்ணங்கள் ஆரம்பிக்கும்போதே உடச்சொடச்சு தனக்குள்ளேயே நிலச்சிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா தொடக்கற்ற யோகிகள் அப்படின்பாங்க. அது தொடக்கற்ற யோகிகள் அப்படின்னா தொடங்காதவங்க. எண்ணங்கிறத தொடங்கக்கூடாது. எண்ணங்கிறது தொடங்கினாலே சிவத்திலேருந்து விலகியாச்சு. அப்போ நீங்கள் சிவசித்தர்னா யார்? எண்ணங்களே எழும்போதே, எழாமல் இருக்காது குறிப்பிட்ட காலத்திற்காயினும். அப்போது எழும்போதே அதை தேவையில்லை அப்படின்னு புறக்கணித்து சிவத்தோடு ஒன்றி ஒன்று இருக்கும்போது அவங்க சிவசித்தர் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். மறுக்க படிக்கிறேங்க. வெளியில் வெளிப்போய் விரவியவாறும், அழியில் அழிப்போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளிப்போய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவ சித்தர் தாமி. சிவ சித்தர் தாமி. வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 19வது நாளுக்கான வீடியோ முடிஞ்சது. மீண்டும் நாளைய தினம் 20வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம்.